வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நுரோஷனுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றின் அனைத்து செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்படுவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவிப்பு. வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 150 பேருக்கு மருத்துவ பரிசோதனை. ஜூன் மாதத்தில் மீண்டும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டம். சீனாவின் குப்பைகள் இலங்கையில் கொட்டுவதற்கு இடமளிக்கப்படாது, கெஹெலிய ரம்புக்வெல்லா தெரிவிப்பு. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடையை எதிர்வரும் 14 திகதி வரை நீடிப்பது தொடர்பாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது. நோயாளராக அடையாளம் காணப்பட்டு 5 அல்லது 6 நாட்களின் பின்னர் நோய் அறிகுறிகள் இல்லாதிருக்கும் ஒருவரால் தொற்றை பரப்ப முடியாது, ஹேமந்த ஹெரத் தெரிவிப்பு. வவுனியா ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுவோர் 6 பேர் உட்பட 32 பேருக்கு தொற்று உறுதி. சதோசா நிறுவனத்தின் ஊடாக அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே விநியோகித்து விற்பனை செய்யும் ஒழுங்குகள் நாடளாவிய ரீதியில் அறிமுகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றின் அனைத்து செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்படுவதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய நாடாளுமன்ற வளாகத்தில் இயங்கி வந்த அனைத்து காரியாலயங்களினதும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் பயணத்தடை அமுல்படுத்தப்பட்டுள்ளதனால் நாடாளுமன்ற அலுவலகங்களின் பணியாளர்களும் பணிக்கு சமூகமளிக்க தேவையில்லை. இதன்படி நாடாளுமன்றில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளவர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் எவரும் கடமையில் ஈடுபட போவதில்லை. இதேவேளை எதிர்வரும் 8 திகதி நாடாளுமன்ற அமர்வுகள் நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றை கூட்டுவது தொடர்பில் எதிர்வரும் 7 திகதி தீர்மானிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தொற்று அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் ஔடதம் வழங்கும் நடவடிக்கை நாட்டின் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பிரதேசங்களிலும் தொடர்ச்சியாக ஔடதம் வழங்கும் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சாவகச்சேரியின் J300 மற்றும் J303 கிராம சேவகர் பகுதிக்குட்பட்டு 30 வயதுக்கு மேற்பட்ட 600 நபர்களுக்கு ஔடதம் செலுத்தும் நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. இந்த நடவடிக்கையானது சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜூன் மாதத்தில் மீண்டும் ரஷ்ய சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க எண்ணியுள்ளதாக ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் உதயங்க வீரதுங்க இதனை கூறியுள்ளார். சுற்றுலா தொழில்துறையின்றி இலங்கை இந்த சந்தர்ப்பத்தில் முன்னோக்கி செல்ல முடியாது. நோய் தொற்றை வெற்றி கொள்ள பாடுபடுவதைப் போல சுற்றுலா துறையையும் வீழ்த்து விடாமல் பாதுகாக்க வெற்றியடைய செய்ய வேண்டும். சுற்றுலா தொழில்துறையின்றி அதனை நம்பி வாழும் லட்சக்கணக்கான மக்கள் தமது வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நோயாளராக அடையாளம் காணப்பட்டு 5-6 நாட்களின் பின்னர் நோய் அறிகுறிகள் இல்லாதிருக்கும் ஒருவரால் தொற்றினை பரப்ப முடியாது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே தொற்றுறுதியாகி 10 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தாதவர்கள் பரிசோதனையின்றியே சிகிச்சை மையங்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் வீட்டில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த 14 நாட்களுக்குள் அல்லது அதற்கு பின்னர் பரிசீலனை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் வைரஸின் இறந்த கலங்கள் அவர்களது உடலில் இருப்பதால் அவர் நோயாளி என அடையாளம் காட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே இந்த காலப்பகுதியில் PCR பரிசோதனை செய்வது அர்த்தமற்றதாகும் எனவும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 150 பேருக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி தேவராஜ முதலி ஸ்டீப் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை பிரதேச செயலாளர் பிரிவில் தொற்றினால் முடக்கப்பட்ட நிலையில் காணப்படும் வாழைச்சேனை மருதநகர் கிராமத்தினை விடுவிக்கும் வகையில் 750 பேருக்கு இவ்வாறு PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த PCR பரிசோதனையில் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக உத்தியோகத்தர்கள் மற்றும் கல்மடு கிராம அதிகாரி கிருஷாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 14 திகதி வரை நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடையை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களை ராணுவ தளபதி சவேந்திர சில்வா மறுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் பயணத்தடையை நீடிக்க தீர்மானித்துள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை. அவ்வாறான எந்த ஒரு தீர்மானமும் அரசாங்கத்தினால் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் பயணத்தடை தளர்த்திய போது மக்கள் நடந்து கொண்ட விதம் கவலை அளிக்கின்றது. வரும் நாட்களில் இதற்கு கண்டிப்பான முடிவு ஒன்று எடுக்கப்படும் எனவும் ராணுவ தளபதி மேலும் அறிவித்துள்ளார். சீனாவின் குப்பைகள் இலங்கையில் கொட்டுவதற்கு இடமளிக்கப்படாது என அமைச்சர் கெஹெலிய ரம்புக்வெல்லா தெரிவித்துள்ளார். சீனாவின் கழிவுகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு இங்கு கொட்டப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் உண்மையா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், சீனாவிலிருந்து குப்பைகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதாக வெளியாகும் தகவல் நகைப்பிற்குரியது. சில ஊடக நிறுவனங்கள் திட்டமிட்ட வகையில் அரசாங்கத்திற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில்
வதந்திகளை பரப்பி வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். வவுனியா ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றுவோர் 6 பேர் உட்பட 32 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய வவுனியா சிறைச்சாலை கைதிகள் 10 பேருக்கும், பூந்தோட்டம் பகுதியினை சேர்ந்த 2 பேருக்கும், ஆடை தொழிற்சாலையினை சேர்ந்த 6 பேருக்கும், தோணிக்கல் பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும், புவரசங்குளம் பகுதியினை சேர்ந்த 2 பேருக்கும், உளுக்குளம் பகுதியை சேர்ந்த 2 பேருக்கும், பெரிய கோமரசங்குளம் பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், செட்டிக்குளம் கூழாங்குளம் பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், மகாரம்பைக்குளம் பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், குஞ்சுக்குளம் பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், கல்லாடங்குளம் பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், புலவனூர் பகுதியில் ஒருவருக்கும், கிடாச்சூரி பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும், சீரா கட்டடவேலி நிறுவனத்தினர் ஒருவருக்கும், நவ்வி பகுதியில் ஒருவருக்கும், நெடுங்கணியில் ஒருவருக்கும் என மொத்தம் 32 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொற்றாளர்களை சிகிச்சை நிலையத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுடன் தொடர்புடையவர்களை தனிமைப்படுத்தவும் சுகாதார பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வன்னி மாவட்டத்தில் தொற்றினால் இழந்தவர்களின் சடலங்களை வவுனியா நகரசபை ஊடாக தகனம் செய்யும் நடவடிக்கைகளின் போது உறவினர்களிடம் பணம் அறவீடு செய்யப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் இன்று பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் மேலும் மன்னார், வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய 3 மாவட்டங்களிலும் நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி மறுப்போரின் சடலங்கள் தகனம் செய்யும் இடமாக வவுனியா அமைந்துள்ளது. இந்நிலையில் தொற்று தாக்கத்திற்கு உள்ளாகிய சடலங்களை தகனம் செய்வதற்கு வவுனியா நகரசபையினால் நிதி அறவிடப்படுகின்றது. வவுனியா நகரசபை ஒருவரை தகனம் செய்ய 7000 ரூபாவினை அறவிட்டு வருகின்றது. இன்றைய கடினமான சூழ்நிலையில் வாழும் மக்கள் இந்த தொகையினை வழங்க முடியாத நிலையில் உள்ளனர். எனவே மக்களின் இக்கட்டான நிலையை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்தினூடாக அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கே விநியோகித்து விற்பனை செய்யும் ஒழுங்குகள் தற்சமயம் நாடளாவிய ரீதியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு தற்போது பயண கட்டுப்பாடு நாடளாவிய ரீதியில் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களை மக்களின் வீடுகளுக்கே விநியோகித்து விற்பனை செய்யும் நடைமுறை நாடெங்கும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. நாடளாவிய ரீதியில் பல தனியார் வணிக நிறுவனங்கள் இவ்வாறு பொருட்களை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பணியினை முன்னெடுத்து வருகின்றன. இந்த நிலையில் சதோச நிறுவனத்தின் ஊடாக அத்தியாவசிய பொருட்களை வீடுகளுக்கு விநியோகித்து விற்பனை செய்யும் ஒழுங்குகளை அரசு நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய சதோச நிறுவனத்தின் விநியோக விற்பனை சேவையினை 1998 என்ற துரித கண்டு அழைப்பினை மேற்கொள்வதன் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். கொழும்பு உட்பட புறநகர் பகுதிகளுக்குள் போலி கடிதங்களை காட்டி உள்நுழைபவர்களுக்கு எதிராக 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர். அதன்படி தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக இவ்வாறான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் 31ஆம் தேதி கொழும்பு நகருக்குள் போலி கடிதங்களை பயன்படுத்தி ஏராளமானோர் நுழைந்துள்ளனர். இந்த நிலையிலேயே போலீசார் இவ்வாறான அறிவித்தலை விடுத்துள்ளதுடன் மேலும் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறுபவர்களுக்கு ரூபாய் 50,000 அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் தெரிவித்துள்ளனர்.